कोरोना शांत हो, कोरोना शांत हो, कोरोना शांत हो, कोरोना शांत हो। இந்தியாவில் கொரோனா தொற்று குறித்து பல விழிப்புணர்வு செய்திகள் பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்தாலும் ஒரு பக்கம் பல தவறான செய்திகளும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் சிலவற்றை பிபிசியின் உண்மை பரிசோதிக்கும் குழு சரிபார்த்தது. கோமியம் மற்றும் மாட்டுசாணம் அதில் முக்கியமான ஒன்று. இந்தியாவில் பல காலமாக கோமியம் மற்றும் மாட்டுசாணம் பல்வேறு நோய்களுக்கு தீர்வு தரும் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆளும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த எம்பியான சுமன் ஹரிப்ரியா மாட்டுசாணத்தை கொரோனா வைரஸ் தொற்றுக்கான மருந்தாக பயன்படுத்தலாம் என தெரிவித்திருந்தார். இதற்கு முன்பு கோமியத்தில் பாக்டீரியாவை எதிர்க்கும் குணங்கள் இருப்பதாக பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்து தேசியவாத குழு ஒன்று தலைநகர் டெல்லியில் கோமியம் குடிக்கும் நிகழ்ச்சி ஒன்றை ஒருங்கிணைத்தது. ஆனால் கோமியத்தில் வைரசுக்கு எதிரான அம்சங்கள் இருப்பது இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என இந்திய வைராலஜி சொசைட்டியைச் சேர்ந்த ஷைலேந்திர சக்சேனா பிபிசியிடம் தெரிவித்தார். மேலும் பசுவின் சாணத்தை பயன்படுத்துவது எதிர்மறையாக முடியலாம், ஏனென்றால் கொரோனா வைரஸ் பசுவின் சாணத்தில் கூட இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்து ஆல்கஹால் இல்லாத சானிடைசர்கள். கௌபதி என்னும் நிறுவனம் மாட்டு சாணத்திலான சோப்பு மற்றும் ஆல்கஹால் அற்ற சுத்திகரிக்கப்பட்ட கோமியத்தாலான ஹேண்ட் சானிடைசர்களை கடந்த 2018 ஆண்டிலிருந்து விற்பனை செய்து வருகிறது. ஆனால் தற்போது அது விற்று தீர்ந்துவிட்டதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த பொருளின் தேவை அதிகம் இருப்பதால் ஒரு வாடிக்கையாளர் எத்தனை முறை இதனை வாங்கலாம் என்ற கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறோம். அதன் மூலம் எங்கள் பொருள் பல வாடிக்கையாளர்களை சென்றடையும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதே சமயம் யோகா குரு பாபா ராம்தேவ் ஹிந்தி செய்தி சேனல்களில் வீட்டிலேயே மூலிகை ஹேண்ட் சானிடைசர்களை செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். அமிர்தவள்ளி இலை, மஞ்சள் மற்றும் துளசி ஆகியவை கொரோனா தொற்றை தடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் ஆல்கஹால் கொண்ட ஹேண்ட் சானிடைசர்களை பயன்படுத்துவது முக்கியம் என தெரிவித்துள்ளது. லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் மற்றும் டிராபிக்கல் மெடிசனை சேர்ந்த பேராசிரியர் சாலி ப்ளூம்ஃபீல்ட் வீட்டில் செய்யும் ஹேண்ட் சானிடைசர்களால் எந்த பயனும் இல்லை, ஓட்காவில் கூட 40% ஆல்கஹால் உள்ளது என்கிறார். அடுத்து அசைவம் சாப்பிடுவதால் கொரோனா தொற்று ஏற்படுகிறது என்று சிலர் கூறி வருகின்றனர். கடந்த வாரம் ஹரியானாவின் சுகாதார அமைச்சர் அனில் விஜ் மக்கள் இறைச்சி உண்ண வேண்டாம் என்று கூறினார். சைவம் சாப்பிடுபவர்களாக இருங்கள் என ட்விட்டரில் அவர் தெரிவித்திருந்தார். விலங்குகளின் இறைச்சியை உண்டு மனித குலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் கொரோனா வைரஸ் போன்ற வைரஸ்களை உருவாக்காதீர்கள் என்று அவர் கூறினார். மேலும் இறைச்சி உண்பவர்களை தண்டிக்கவே கொரோனா வைரஸ் வந்துள்ளது என இந்து தேசியவாத குழு ஒன்று தெரிவித்தது. ஆனால் இந்திய அரசு இது தவறான கூற்று என்று தெரிவித்திருக்கிறது. மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் இந்திய உணவு ஒழுங்கு கட்டுப்பாட்டு அமைப்பு இதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் கண்டறியவில்லை என தெரிவித்தார். இந்த கொரோனா தொற்று சில வர்த்தகங்களையும் உருவாக்கியுள்ளது. 15,000 ரூபாய் மதிப்பிலான கொரோனா தொற்றை தடுக்கும் மெத்தைகள் விளம்பரப்படுத்தப்பட்டன. அரிஹந்த் மெத்தை தயாரிப்பு நிறுவனத்தின் இயக்குநர் அமர் பரேக் பிபிசியிடம் பேசுகையில் இது பூஞ்சைகளுக்கு எதிரானது, அலர்ஜியை தடுக்கும் மற்றும் தூசு நீர் புகாது, எனவே இந்த மெத்தைக்குள் எதுவும் செல்ல முடியாது என்றார். ஆனால் இந்த விளம்பரம் தற்போது நீக்கப்பட்டுவிட்டது. நான் யாருக்கும் தீங்கு விளைவிக்க விரும்பவில்லை என்கிறார் அவர். விமர்சனங்கள் வந்த பிறகு அதை நாங்கள் நீக்கிவிட்டோம் என்கிறார்.